பாவத்தை மன்னிக்க கூடியவன். நீ மன்னிப்பு கேளு, உன் தௌபாவுக்குரிய கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை மன்னிச்சுக் கொள்வேன். எல்லாரும் நீயத்து வைங்கோ, எங்கட பாவத்துக்கு நாங்க தௌபா செய்வோம். பாவத்துக்கு தௌபா என்ன? என் குடும்ப உறவுகளை நான் முறித்து வாழுகிறேனா, அதுக்கு தௌபா தொழுகிறதல்ல, அதுக்கு தௌபா தொழுகிறதல்ல, அதுக்கு தௌபா தஸ்மீஹ கையெடுக்கிறதல்ல, அதுக்கு தௌபா சதக்கா கொடுக்கிறதல்ல, அதுக்கு தௌபா என்ன தெரியுமா? நான் யாரோட எல்லாம் கோபம், யாரோட எல்லாம் கோபிச்சு கொண்டிருக்கிறேனா, எனக்கு மகளுக்கு இடையில குரோதமா? ஒரு குறைஞ்ச பட்சம் தௌபா என்ன தெரியுமா? ஒரு டெலிபோன் கோல எடுத்து, உங்களுக்கு என்ன சரி, நான் தவறு செஞ்சிருந்தா அல்லாவுக்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்க, வாப்பான்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கூட கேட்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான், மனிதா நீ எனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாயப்பா, சரி நான் உன்னை மன்னிச்சிறேன், நீ சொல்லு பார்ப்போம், நீ எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறாய்? எனக்கு தவறு செய்து விட்டு நீ எனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாய், நான் மன்னிப்பேன். ஆனா உனக்கு தவறு செய்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டா நீ மன்னிப்பியா? மன்னிப்பு கேட்க முடி மன்னிச்சிருக்கிறாயா? உங்களுக்கு யாராவது தவறு செஞ்சிட்டாங்களா, உங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சிட்டாங்களா, உங்களை பத்தி யாராவது குறையா பேசிட்டாங்களா, உங்களோட உடமைகளை யாராவது எடுத்துக்கொண்டாங்களா? அல்லாஹ் சொல்றான், அதை மன்னித்து விடுங்கள், அதை மறந்து விடுங்கள் சொல்லிவிட்டு சொல்றான், என்னப்பா மறந்து விடுவதை நீங்க விரும்பவில்லையான்னு கேட்கிறான். நாங்க எல்லாரும் அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ் திருப்பி கேட்டா, நீ எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறாய்? உன் பாவத்தை நான் அழித்து விட்டேன், அல்லாஹ் சத்தார் என்ற பாவத்துக்கு திரை போட்டு விட்டான். எத்தனை பேருடைய பாவத்துக்கு நாங்க திரை போட்டோம் வாழ்க்கையில? எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன், இதை கேட்கிற மக்கள் அனைவருக்கும் சொல்றேன். அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில பிறரை மன்னிப்பது, பிறருடைய தவறுகளை மறைத்து விடுவது, பிறருடைய தவறுகளை மறந்து விடுவது, இது ஒரு கஷ்டமான கேன்சருக்கு மருந்து குடிக்கிற மாதிரி ஒரு டேப்லெட். இது கேன்சர் பேஷண்ட்க்கு மருந்து கொடுத்தா முடியெல்லாம் பேய்த்திடும். என்ன பைத்திடும்? முடியெல்லாம் பைத்திடும், வெள்ள வெளேறின்ற உடம்பு கருத்து பைத்திடும், கருத்த உடம்பு கண்ணம் கரையராகிடும், உடம்புடைய முன்னும் பின்னும் ஒன்றே ஒரே மாதிரி இருக்கும், அலங்கோலமான தோட்டமாக இருக்கும். ஆனாலும் குடிக்கத்தான் வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாப்பானாக. குடிக்கத்தான் வேண்டும், உயிர் வாழோலமாக குடிக்கத்தான் வேண்டும். இதே போல உங்களுடைய ரூஹு வாழ வேண்டுமா, ஏண்டேம் உங்களுடைய ஆத்மீகம் வாழ வேண்டுமா, ஏண்டேம் உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக வேண்டுமா, அதுக்குரிய ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? மற்றவர்களை மன்னிப்போம், மற்றவர்களுடைய பாவத்தை மறைப்போம், மற்றவருடைய பாவத்துக்கு திரை போட்டு விடுவோம், அதை பற்றி பேசாம இருப்போம். அன்புக்குரிய சகோதரே, இதை போல நல்ல அமல் வேறொன்றும் கிடையாது. அப்ப யோசிங்க பார்ப்போம், எத்தனை பேர் இருக்கிறீங்க உம்மா அப்பாவுடைய கோபம்? நான் கோபத்தில் சொல்ல இல்ல, மதுவா சொல்லோம் இல்ல, யாரெல்லாம் பெற்றோரோட பகைத்துக் கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு நோன்பும் இல்ல, அவங்களுக்கு இஃப்தாரும் இல்ல, அவங்களுக்கு லைலத்துல் கத்ரும் இல்ல, அவங்களுக்கு ஒன்றுமே இல்ல. யாரோட பகமை? யாரோட பகமை சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்களேன். உம்மா வாப்பாவோட. வாலிபர்களே, அன்பு நண்பர்களே, இரக்கமா சொல்றேன், சுவர்க்கம் நோம்பு இல்ல, சுவர்க்கம் பதில் இல்ல, சுவர்க்கம் உஹதுல இல்ல, சுவர்க்கம் உம்மட காலை கீழேக்குது. அல்லாஹுடைய பொருத்தம் எங்கேயும் இல்ல, அல்லாஹுடைய பொருத்தம் மாப்பட பொருத்தத்தில் மட்டும் இருக்குது. நோம்பு வருகுது, ரமலான் வருகுது, அது அடைஞ்சுக்கோங்கோ, அது அடைஞ்சுக்கோங்கோ. உம்மாவோட பேசினா, என் வாப்பாவோட பேசினா, என் மனைவி கோபித்துக் கொள்வா, அவ இன்னொட்டு பேய்த்திருவாவோ தெரியாது, போகட்டும், பிரச்சனை இல்லை, இன்ன ஒரு மனைவி வாங்கிக் கொள்ள முடியும், இன்ன ஒரு உம்மா வாப்பா வாங்க இயலாது.
இன்னவருமோ அப்ப வாங்க இயலாது. மனைவியை மாத்திக்கொள்ளேலும், கணவன் மனைவி மௌத்தானா மனைவியை மாத்துறோம், ஆனா உம்மா மௌத்தானா உம்மாவை மாத்தல யாருக்கும். முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ். ஏண்ட சுவர்க்கத்துடைய ஒரு பெரிய ஒரு பகுதி மூடப்பட்டு விட்டது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானா, தௌபிக் செய்வானா, அந்த பாவத்துக்கு யாரெல்லாம் ஆகிவிட்டோமோ அல்லாஹ் எங்களை மன்னித்து தருவானா. இதை பத்தி மிச்சம் ஆழமாக பேசணும் நினைக்கிறேன் போதும் என்று சொன்னேன். வாழ்க்கையில தௌபா செய்வோம். தௌபாவோட ரமலான சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்வோம்.